அன்பாளர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். மோசமாக பணியாற்றிய பிடிஆர், துரத்தி அடித்த வெளிநாட்டு வங்கி, மானபங்கப்படுத்திய திமுக கவுன்சிலர். இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், நம்முடைய பிடிஆர் அவர்கள், நானா யாருன்னு தெரியுமா, என் பரம்பரையை பத்தி தெரியுமா, நல்லா தங்க தட்டுல சாப்பிட்டுவேன், வெளிநாடுகள்லயே சுத்திட்டு இருந்தவன், வானத்திலே பறந்துட்டு இருந்தவன், எங்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கணும்னா உங்களுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரை பெருமையும் தன்னுடைய பெருமையும் பேசி கொண்டிருந்த பிடிஆர் அவருடைய சுயரோபத்தை மொத்தமாக போட்டு உடைச்சிருக்காப்பில்ல. பிடிஆரோடு வெளிநாட்டில் பணியாற்றிய ஒரு ஊழியர் அவர்கள், அதாவது பிடிஆர் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு வங்கியை துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைத்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு. இரண்டாவது விஷயம், எப்பா இந்த கவுன்சிலர்கள், அதுவும் திமுக கவுன்சிலர்கள் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தொடர்ந்து திமுகவுடைய கவுன்சிலர்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் வெளியாகிட்டே இருக்கு. அதுலேயும் ஒருத்தர் கொடுத்து கடனை திருப்பி கேட்டதுக்கு கோசரம் திமுகவுடைய கவுன்சிலருடைய கணவர் நடுரோட்டில் கத்தியை தூக்கிட்டு ஓடக்கூடிய விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தது. அவங்க மேலே இப்போ வரைக்கும் எந்த மாதிரியான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுகவுடைய கவுன்சிலர் ஒருத்தர் தனியாருக்கு சொந்தமான 5 ஏக்கர் கரும்பு தோட்டத்தை அபகரிச்சது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்ட அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வீட்டு பெண்களை பானபகம் படுத்திருக்காப்பட திமுகவுடைய கவுன்சிலர் இயேசு ரட்சகர். இந்த வீடியோட இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ற. முதல் விஷயம், பரம்பரை புகழ் நம்முடைய பிடிஆர் அவர்களை பற்றி அவரோடு வெளிநாட்டில் பணிபுரிந்த ஒரு ஊழியர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணுறேன், அந்த வீடியோவை பாருங்க. அதற்கு பிறகு நம்ம பிடிஆர் அண்ணனை பற்றி பல விஷயங்களை பேசுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஒர்க் வித் திஸ் பிடிஆர் ராஜன் இன் ஸ்டாண்டர்ட் ஷேட்டர். ஹி வாஸ் ஹெடிங் எஃப்எம் சேல்ஸ் ஃபார் சவுத் ஆசியா. ஹிஸ் நாலேஜ் ஆன் ஃபைனான்சியல் மார்க்கெட் வாஸ் பிலோ அவரேஜ், சோ ஹி வாஸ் ஆஸ்க்ட் டு லீவ் தி பேங்க் டியூ டு ஹிஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ். Don't believe this dumbo, he is not worth anything. இந்த வீடியோ தான் என்னப்பா இது, நம்முடைய தமிழகத்தினுடைய நிதியமைச்சர், அதுவும் பரம்பரை புகழ் நிதியமைச்சர், போற போக்கில் இப்படி பொசுக்குன்னு அசிங்கப்படுத்திட்டாரு அவரோட வேலை பாற்றிய ஒரு ஊழியர் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை ஷேர் பண்ணி எக்கச்சக்கமானவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரீசெண்டாக பிடிஆர் அவர்களுக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில வார்த்தை போர் பெரிய அளவுக்கு முற்றி காணப்படுது. அதுலேயும் தமிழகத்தினுடைய சாபக்கேடு அண்ணாமலை அப்படின்ற மாதிரி பிடிஆர் அவர்கள் அவருடைய பெயரை குறிப்பிடாம ஒரு ட்வீட் பதிவு பண்ணியிருந்தாரு. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அண்ணாமலை அவர்களும் பாத்தீங்கன்னா கடுமையான அளவுக்கு பிடிஆருக்கு எதிராக வந்து பதிவு போட்டிருந்தாரு. அதாவது, நான் வந்து இயேசு இல்லை, என்ன ஒரு கையில ஒரு கன்னத்தில் அடிச்சீங்கன்னா நான் மறு கன்னத்தை காட்டுறதுக்கு நீங்க என்ன மாதிரியான மரியாதை எனக்கு கொடுக்குறீங்களோ அதே மரியாதையை நான் உங்களுக்கு 2 மடங்காக திருப்பி கொடுப்பேன், பார்த்து சூதானமா இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி பிடிஆர் அவர்களுக்கு எதிராக கடுமையா பேசியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள். அது பரம்பரையில் பிறந்தவர் என்பதை தவிர பயனுள்ள செயல் எதையும் செய்திருக்கிறீர்களா? முன்னோர்களின் இனிஷியல்களில் மட்டுமே வாழ்பவர்களுக்கு ஒரு விவசாயியினுடைய மகன் வளர்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களை போன்ற சாதாரண மக்களை புரிந்து கொள்ளும் மனநிலை தங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி கடுமையான அளவுக்கு அண்ணாமலை அவர்களும் எதிர்வினியாட்டிட்டு இருந்தாரு. இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கும் போது பொசுக்குன்னு அவரோடு வெளிநாட்டில் வங்கியில் பணி புரிந்த ஒரு ஊழியர் ஒருத்தர் நம்முடைய நிதியமைச்சரனுடைய சுயரூபத்தை வெளிக்காட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்னும் பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த கட்டமாக அந்த வீடியோ ஃபேக்குன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை ஏதாவது செட்டப்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. இரண்டாவது விஷயம், திமுகவுடைய கவுன்சிலர், எப்போ அந்த கவுன்சிலர்கள் தொல்லை தாங்க முடியலையே, தெருவுக்கு வீதிக்கு வந்து இவங்க பண்ணுற அட்டூழியம் இருக்கே அப்படின்ற மாதிரி மக்கள் திமுகவுடைய கவுன்சிலர்கள் மேலே பெரிய அளவுக்கு கோபத்தில் இருக்காங்க. அதற்கு பல விஷயங்களை வந்து அடுக்கடுக்காக காட்டிகிட்டே போகலாம். இப்போ ரீசெண்டாக திமுகவுடைய கவுன்சிலர் ஒருத்தர் ஒரு பெண்ணை வந்து ஒரு குடும்பத்தையே மானபங்கம் படுத்தி கொலை மிரட்டல் விடுத்து அவங்களுடைய 5 ஏக்கர் கரும்பு தோட்டத்தையும் ஆட்டியை போட்டிருக்காப்புல. எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு அருகே இருக்கக்கூடிய சுத்தமலை கிராமத்தை சார்ந்தவர் ஆண்ட்ரூ வின்சென்ட், இவர் பெங்களூரில் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய மனைவி மற்றும் 2 மகள்கள் அவருடைய சொந்த ஊரான சுத்தமலை கிராமத்தில் அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க, வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு 5 ஏக்கர் நிலம் வந்து அந்த கிராமத்தில் இருக்குது. அவங்க கரும்பு பயிர் வந்து நடவு பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில்
ரிஷிவந்தியம் ஒன்றியத்தினுடைய திமுக கவுன்சிலரான இயேசு ரட்சகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் சில தினங்களுக்கு முன்பு அவங்களுடைய அந்த நிலத்துக்கு வந்து அடியாட்களோடு வந்து அவங்களுடைய மனைவி மற்றும் இரண்டு மகள்களை மிரட்டி சட்டவிரோதமாக அந்த கரும்பு பயிர்களை அவங்க பேரில் பதிவு செய்து மூங்கில் துறைப்பட்டி அருகே இருக்கக்கூடிய கரும்பு ஆலைக்கு அனுப்பி சுமார் 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு மோசடி செஞ்சதா சொல்லப்படுது. உடனடியாக இதை தட்டி கேட்ட ஆண்ட்ரூ வின்சனுடைய மனைவி இரண்டு மகள்களை கடுமையான அளவுக்கு தகாத வார்த்தையில திட்டி கொலை மிரட்டல் விடுத்து அவங்கள மிரட்டிட்டு போயிருக்காங்க திமுகவுடைய கவுன்சிலரான இயேசு ரட்சகர் மற்றும் அவங்களுடைய அடியாட்கள். உடனடியாக அந்த வின்சென்டினுடைய மனைவி நேரடியாக காவல் நிலையத்தில் போயிட்டு சம்மந்தப்பட்ட நடந்த விஷயத்தை போயிட்டு புகாராக எழுதி கொடுத்துருக்காங்க. கள்ளக்குறிச்சி அலுவலகத்திலையும் எஸ்பி அலுவலகத்திலையும் போயிட்டு புகார் கொடுத்துருக்காங்க. உடனடியாக திமுகவுடைய கவுன்சிலரான இயேசு ரட்சகர் மீது மூங்கில் திரைப்பட்டு போலீஸார் 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவனை கைது பண்ணலை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் வந்து இப்போ கண்ணீர் மல்க ஒரு வீடியோ வந்து பேசியிருக்காங்க. அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. வணக்கம், என் பேர் வந்துட்டு எல்வீரா. நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சுத்தமலை கிராமத்தில் வந்துட்டு எங்களுக்கு தின்னிட்டு ஒரு சொந்த நிலம் இருக்குங்க ஐயா. அங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கரும்பு பயிர் வச்சுட்டு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு இயேசு ரட்சகர் ஈரணியா பட்டு டிஎம்கே ஒன்றிய கவுன்சிலர் என்ன பண்ணாங்கன்னா அத்துமீறி எங்கள் நிலத்தில் வந்து அடியாட்களோட 50 அடியாட்களோட வந்து நாங்கள் வந்துட்டு மூங்கில் திருப்பட்டு சக்கராலயத்தில் வந்துட்டு பதிவு பண்ணியிருந்த நாங்கள் பதிவு பண்ணியிருந்த கரும்பு 5.5 ஏக்கரை வந்துட்டு அடியாட்களோடு வச்சு மிரட்டி வந்துட்டு கரும்பு வெட்டிட்டு கொண்டு போயிட்டாங்க. நாங்கள் இதை கூறி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு புகார் அளித்து அது விசாரித்து வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு நேர்த்தி சாயந்தரம் 6:30 மணிக்கு நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எங்கள் சித்தி நாங்கள் 4 பொம்பளை மட்டும் தான் இருக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிட்டு திரு இயேசு ரட்சகர் டிஎம்கே ஒன்றிய கவுன்சிலர் 45 அடியாட்களோடு வந்து நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போட்டுட்டு இந்த நிலத்தில் நீங்கள் உயிரோடு இருந்துடுறீங்கன்னு பார்த்துலாம் அப்படின்ட்டு இது இவர் மிரட்டுறது வந்துட்டு பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த எங்கள் அக்காவை போய் ஃபோனை பிடுங்கி முடியை பிடிச்சி இழுத்து ஸ்பெஷலாக கிழிச்சி மானபங்கப்படுத்திட்டாங்க. இதை தடுக்க போன எங்கள் சித்தியும் முடியை பிடிச்சி இழுத்து செவத்தில் முட்டி 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 கீழே தள்ளிட்டு திரு இறுதி இயேசு ரட்சகர் அந்த கவுன்சிலரோட அப்பா வந்துட்டு அங்கே 4 அடியாட்கள் இருந்தாங்க. திரு கோலாஸ் அவர்கள், கர்ணன், அப்புறமா வந்துட்டு இவங்க சார்லஸ் மணிகண்டன் அவங்க கிட்ட இழுத்து போடுங்கண்ணா, பொட்டச்சி தானே 2 பொண்ணுங்களை வந்துட்டு 10 நிமிஷம் கொடுங்க, இங்கே இழுத்து போடுங்கண்ணா, 10 நிமிஷத்துல என் ஆம்பளைத்தனத்தை காட்டிட்டு 10 நிமிஷத்துல நான் என் பிள்ளையே கொடுக்கல நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இழுத்து இழுத்து அவளை இது பண்ணுறாங்க. நாங்கள் உள்ளே இருக்கிறோம், எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இழுக்கிறாங்க, இழுத்து போட்டு இது பண்ணுறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னுட்டே தெரியல. அவர் இப்படியே தான் சொல்கிறாரு, நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, எது வேணாலும் பண்ணுங்க, என் மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இந்த ஏரியா கவுன்சிலர், எனக்கு பதவி இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்கள் எப்படி இந்த நிலத்தில் நீங்கள் இருந்துடுறீங்க நான் பார்த்துடுறேன். என் சித்தி அக்கா என் அம்மா மூணு பேரும் வந்துட்டு கள்ளக்குறிச்சி ஜிஹெச்ல வந்துட்டு அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஏற்கனவே திமுகவுடைய கவுன்சிலர்கள் எக்கச்சக்கமான அட்டூழியங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கவுன்சிலர்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. பட் அவங்க மேலே திமுகவுடைய தலைமை ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா, அதை பற்றி கண்டுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. கேள்வி கேட்ட அந்த இடத்துக்கு சொந்தமான குடும்பத்தை தகாத வார்த்தையில் திட்டினது மட்டும் இல்லாமல் 2 மகள்களுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தலும் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே இதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோ இல்லை மற்ற கட்சிகளோ மீடியாக்களோ பெரிய அளவுக்கு பேசாமல் இருக்காங்க. இதுவே மாற்று கட்சியினுடைய கவுன்சிலரோ ஏன் ஒரு வார்டு மெம்பர் கூட ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா 4 பக்கத்துக்கு செய்தி போடக்கூடிய ஊடகங்கள் வாயை மூடிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் தான் காதல் வாங்குறாரா இல்லையா, அமைச்சர்கள் வந்து ஏதாவது கண்டிக்கிறாங்களா இல்லையா, என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு அரசு நடந்துட்டு இருக்கு. கேட்டால் நாங்கள் சாதனை பண்ணுறோம், நாங்கள் இது வந்து விடியல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டி கூவிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மக்கள் திமுகவுடைய உண்மை சுயரூபத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாள் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படியே பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா ஏற்கனவே 10 வருஷம் குப்பரை இருந்தாங்க, மறுபடியும் மொத்தமாக வந்து குப்பரை விழுந்து
போக போறாங்க, வேற ஒண்ணும் பண்ண போறது இல்லையா. மக்களை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க.